இப்போ நம்ம வந்து கோகனட் ரோல் என்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதோட பொருட்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். மைதா, துருவன தேங்காய், வால்நட், சுகர், சால்ட், கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 50 கிராம் மைதா, 25 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு சால்ட், அடுத்து தண்ணி. இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு தோசை மாவு மாதிரி வரக்கூடாது. கிரேவியை வந்து செமி கிரேவின்னு சொல்லுவது பார்த்தீங்களா, அந்த செமி கிரேவி மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா வரும். இது வந்து பேன் கேக், இது வந்து பிளைன் பேன் கேக். இதை மட்டும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான்ஸ்டிக் தவா, இது வந்து ஆயில் நம்ம போடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நம்ம இதுக்கு வந்து திருவுண தேங்காய் தான் வைக்கணும், இல்லை ஸ்வீட் தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை நமக்கு. இப்போ பொட்டேட்டோ மசாலா வைக்கலாம். பொட்டேட்டோ மசாலா வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு அப்படியே கூட எடுத்து சர்வீஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து வந்து சிக்கன் போன்லெஸ் பண்ணிவிட்டு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா அது வந்து சால்ட்டு மட்டும் நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை நமக்கு. நம்ம அப்படியே கூட எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டரில் நீங்கள் வந்து அனியை மிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேங்காய், தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவு சுகர், இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காடமம் ஃப்ளேவர் வேணும் போது வந்து காடமம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெண்ணிலா எசன்ஸு, இல்லை பைனாப்பிள் எசன்ஸு. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கோகோனட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது வீட்டில் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள். இது பாருங்கள், இது கட் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், உள்ள இது இருக்கும் கோகனட்டோட இது. அனியை வந்து லைட்டாக நம்ம மேலே இது பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சிம்பிளான டிஷ்ஷு. இது வந்து யார் வேணாலும் வீட்டில் ரெடி பண்ணலாம்.